இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், விவசாயிகளாகி நாம் என்ன பண்ணுவோம்னா உரச்செலவு மற்ற இந்த செலவுலாம் அதிகரிக்குது, பூச்சி நோய் மருந்து அடிக்கிற செலவு இந்த செலவுலாம் அதிகரிக்கிற செலவை குறைக்கணும். இப்போ தான் விவசாயத்தை அட்லீஸ்ட் நம்ம ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா. நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விவசாயமே இப்போ பயிர் செய்வதற்கு முன்னால் மக்களின் தேவை என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பயிர் செய்யணுங்கிற மாதிரியே மக்களின் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்யணும். இப்போ இந்த கொரோனா காலம் பாதிச்சிருக்குது, என்ன மாதிரி பயிர் செஞ்சால் லாபம் வரும், இப்போ முருங்கையை நல்லா டிமாண்டு, கீரைக்கு நல்லா டிமாண்ட், அந்த மாதிரி அந்த மக்களின் தேவைக்கேற்ப பயிர். இரண்டாவது அந்த பருவத்தில் அந்தந்த பயிர் தான் செய்யணும், அதுவும் மிக முக்கியம். அந்த பருவத்தை தாண்டி பயிர் செஞ்சோம்னா நிறைய பூச்சி நோய் தாக்குதல் வரும், மகசூல் குறையும். இது ரெண்டாவது. மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம மண்ணுக்குது இல்லை, நம்ம மண் நீரும் வந்து ஆய்வு செஞ்சுக்கணும். நம்ம மண்ணில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது, என்னென்ன சத்து இல்லை, இது நல்ல மண்ணா இல்லை உப்பு மண்ணா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதேமாதிரி தண்ணியும் அதேமாதிரி நல்ல தண்ணியாக இல்லை உப்பு தண்ணியாக, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பயிர் செய்யணும். சரி, நான் பயிர் செஞ்சிட்டோம். இந்த ஒவ்வொரு அந்த ஒரு பயிர் செய்வதற்கு முன்னால் அந்த பயிருக்கு என்னென்னலாம் பூச்சி அட்டாக் ஆகும், என்ன நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இயற்கை முறையில் எவ்வாறு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், வேப்ப கொட்டங்கரைசல், பஞ்சகாவியா, அமிர்தா கரைசல் நிறையா இருக்கு இல்லையா. அதே மாதிரி நோயெலாம் வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோடோமா விரிடி, சூடாமோனஸ் ப்ளோசன்ஸு, பேஸ்லெஸ் சப்ளஸ் நிறையா இருக்குது, பூஞ்சான கோழி இயற்கையாகவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது நாம் பண்ணக்கூடிய பயிரை எளிதில் வந்து விற்கிற மாதிரி இருக்கணும், மார்க்கெட்டிங் வந்து ஃபீஸபிலிட்டி நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அள்ளி பூ போகிறீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். இப்போ இந்த கோழிக்கொண்ட பூவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இல்லை, நாமளே கொண்டு போய் போடுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து விற்கிற மாதிரி ஒரு பயிரை தான் நம்ம செய்யணும். அதே மாதிரி வந்து கரெக்டான டைமில் அறுவடை பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணோம், பாதுகா சேமிப்பு வைக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி விற்கவும் செய்யணும், நம்ம நேரடியாக விற்கிறத நம்ம என்ன பண்ணோம், முயற்சிருக்கணும். முயற்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நாம் நேரடியாக விற்பனை செய்யணும், என்ன பண்ணலாம், உழவு சந்தைக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையோ, ஒரு டெலகிராம் குரூப்பையோ, ஃபேஸ்புக்கையோ குரூப் உருவாக்கி விவசாயிகள் நாங்கலாம் உருவாக்கி என்ன பண்ணலாம், எங்களுக்கு மக்களை நிறுத்தி நியர்பை சிட்டி தான் இருக்குது, அந்த மாதிரி குரூப்பை உருவாக்கி அதன் மூலம் நம்ம எப்படி வியாபாரம் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அதையே மதிப்பு கூட்டி எவ்வாறு விற்பனை செய்வது, அதையே இப்போ நிலக்கடலைக்குன்னு வச்சு நிலக்கடலை டைரெக்டாக வாங்க மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணலாம், ஆயிலாக வாங்குவாங்க, இல்லை என்ன பண்ணலாம், கடலை பறிப்பு செஞ்சு பண்ணலாம், அந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது எவ்வாறு அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் விவசாயிகள் செய்யணும்னா, விவசாயி இது மாதிரி பண்ணால் தான் விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாகவே மாற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் இல்லை வியாபாரியாக மாறிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் மாறணும்னா நிறைய முயற்சி எடுக்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பொருளை வந்து விற்க முடியும், எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது, தேடணும். தேடனா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, தேடலாம் எதுவும் கிடைக்காது. இப்போ வியாபாரியோ புரோக்கரோ என்ன அவங்ககிட்ட நாலேஜ் இருக்குதுன்னா அவன் எங்கெங்கெல்லாம் விற்கிறோம் தெரியும், இல்லை எப்படி விற்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதை வந்து என்ன உடனே கிடைச்சிருக்காது, அவங்க அப்பா அம்மா செஞ்சுருப்பாங்க, தேடி 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 தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா வியாபாரி சம்பாதிக்கிறான், புரோக்கர் சம்பாதி சொல்கிறோம்ல, அவர் அவங்களும் கஷ்டப்பட்டு தேடி தேடி நாலேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறாங்க, இன்றைக்கே சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு பண்ணோம், சம பணமும் போடும். ஆனால் மீன் விற்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம தேடனா தான் இந்த மூணும் ஒன்று தான் என்ன பண்ண முடியும், லாபத்தை பார்க்க முடியும். இப்போ வந்து வியாபாரி சம்பாதிக்கிறான், இல்லை புரோக்கர் சம்பாதிக்கிறாங்க, அரசாங்கம் எந்த உதவியுமே செய்ய மாட்டேங்குது, அப்போ நம்ம குறை சொல்லிட்டு இருந்தால் என்ன நடக்குமா, எதுவுமே நடக்காது. நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுலேருந்து மீண்டு வர முடியுமா நம்ம யோசிச்சு செயல்பட்டோம்னா ஒவ்வொரு நம்ம வரலாம் ஒன்று. அதே போல் நீங்கள் நம்ம அரசாங்கத்தை கேட்க வேண்டிய நம்ம இது நம்ம கேட்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது, நம்மளால் என்ன முடியுமோ நம்ம செய்யலாம். அதே போல் ஒவ்வொரு வட்டாரத்துலையுமே நம்ம விரிவாக்கமையும் இருக்கும், அதனால் விதைகள் உரங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அசோபியம் பாக்டீரியா, ரைசோபியம், பொட்டாஸ் பாக்டீரியா, நம்ம உயிர் உரங்கள் இருக்குது, தலைமணி சாம்பல் சத்தெல்லாம் இருக்குது இல்லையா, எங்கள் உரங்களே அவங்க போட்டு நம்ம தொழுவத்துறக்க போடலாம். மாடுலாம் வச்சுருக்கீங்களா, மாடு எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க, மாடு ஒரு மூணு நாலு மாடு, நாலு மாடு இருக்குது, அதுதான் மெயின். அதே மாதிரி ஆமாம், மெயினாக வந்து மாட்டு சாணமும் அதனுடைய மூத்திரம் தான் மிக முக்கியம், அதை நம்ம கலெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் போட்டாவே மண் என்ன எப்படி மண் வந்து எப்படி இருக்கும், மண் வளத்தை கூட்டிக்கலாம். அதேமாதிரி இப்போ நிறைய பூச்சி நோய் மருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த அஞ்சல கசாயம் பத்தல கசாயம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை ஊற வைக்கிறதே இந்த கோமியத்தில் தான் ஊற வைப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இயற்கை மொழியில் நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விற்பனை மற்றும் இந்த உழவர் சந்தையிலான செய்ய அவங்க சான்றிட்ட தோட்டக்கலைத்துறை இல்லை வந்து பச்சைத்துறை துறை நிலத்துறை எல்லா துறை இருக்குது, ஒன்பது துறை இருக்குது, ஒவ்வொரு அவங்கள போய் அணுகி அப்படிங்க தொழில்நுட்பம் வந்துருக்குதா, ஏன்னா திட்டங்கள் வந்திருக்குதா, மானிய திட்டங்கள்லாம் வந்திருக்குதான்னு கேளுங்க, அதை நம்ம போயிட்டு பயன்பட்டுருக்கலாம்.
அதே மாதிரி வந்து அவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா. ஆ போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மேடம் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய அனுபவ கருத்தை எங்கிட்ட ஒரு 20-25 வருஷம் அனுபவ கருத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.